எங்கள் டீம் வந்து இப்போ மேலே வரும், என்னென்ன உங்கள் மனசில் தோணுதோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஓப்பனாக கேட்கலாம். ஏன்னா எங்கள் படத்துக்கு வந்து இது முதல் மேடை, முதல் மேடையில் வந்து கண்டிப்பாக சில தவறுகளும் இருக்கலாம், பல நன்மைகளும் இருக்கலாம். தவறுகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நல்ல விஷயங்களை வந்து உங்கள் எழுத்துப்பூர்வம் தான் எங்களை மேலே கொண்டு போய் சேர்க்கும். அந்த எழுத்துன்றது ஒரு முக்கியமான விஷயம். அன்றைக்கி திருவள்ளுவர் எழுதுவே தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அந்த திருக்குறள் போய் எழுத்து வடியில் சேர்ந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் இந்த சியான்களை பற்றி மேலே தூக்கி நிறுத்துறதுக்கு இது ஒரு மேடை. இந்த மேடையை வந்து ஒரு எங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸை விட பெரிய மேடையாக நாங்கள் கருதுகிறோம். 40 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பேஸ் வரவே இல்லை. அது இல்லாமல் 40 வருஷமாக நான் பல லாங்குவேஜில் நடிச்சிருக்கேன், இந்த டைப் ஆஃப் கேரக்டர் நான் பண்ணல. ஏன் லேட் ஆயிடுச்சு, எதுக்கு வந்து சிவங்க நடிக்கலை, அந்த சண்டை நடந்திருக்கே ஒழிய இது ஏன் இவ்வளோ போயிடுச்சு, ஏன் வந்து இப்படி இழுக்கிறீங்க அப்படி? ஏன்டா அவர் பக்கத்தில் இருக்கிறதுனால, ப்ரொடியூசராக இருந்து ஒரு டைம் வந்து பார்த்தாராக்க நம்மளுக்கு தப்பாக தெரியும், கூட எல்லாமே அவர் ப்ளே பண்ணுறதுனால அந்த பிரச்சனை மேக்ஸிமம் வரல. அது சினிமாவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான். நான் சினிமாவில் வந்து நான் சின்ன வயசில் வந்து பாடுறது, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. எதுவுமே எல்லாமே ஒரு கலையாக தான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் காம்படிஷன்ஸில் எது வந்தாலும் நான் போய் கலந்துக்குவேன், இந்த காம்படிஷன் தான் அப்படின்னு இல்லை, ஜெயிக்கிறமோ தோக்குறமோ கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சி அதை கற்றுக்கிட்டு நான் செய்வேன். அதே மாதிரி தான் காலேஜுக்கு அப்புறம் எங்கே கைத்தட்டு வாங்குறது, அவ்வளோதான், வேலை அந்த மாதிரி போகுது. அடுத்து கைத்தட்டு வாங்கக்கூடிய இடம் வந்து சினிமா தான் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தது. நடிக்கலாம், போய் படம் எடுக்கலாம், ஒன்றுமே தெரியாமல் அப்படி வந்தது. அப்புறம் சினிமாவுக்காக சில விஷயங்கள் இருக்குது, வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு அப்போ ஏற்கனவே தெரிஞ்ச மியூசிக்கில் தான் நான் ட்ராவல் பண்ணேன், இசையமைப்பாளர்களோட மியூசிஷியன்ஸோட அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் ஒரு மியூசிஷியனாக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் லிரிக் ரைட்டர், அது வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். சரி, இதை பிடிச்சி வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு 50 படங்களுக்கு மேலே நான் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது அப்படி இப்படி மேஜிக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை, எங்களால் முடிஞ்சது ஏதோ பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணி தூக்கி விடுறது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நிறையா பிரச்சனைகள் இருக்குது, மைனஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பொருளாதாரம் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் இருந்திருக்கு. கேல் ப்ரொடக்ஷன் சார்பாக கரிகாலனுக்கு அவங்க மனைவிக்கு நான் அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது மாதிரி எல்லாமே பெண்கள் பெண்கள்ன்றாங்க, இதில் 4 பெண்கள் இருக்காங்க. அவர் பிஆர்ஓ சைடில் ரேகா மேடத்துலேருந்து மேடம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் பார்க்குறவங்க, அந்த மேடம் எல்லாமே பெண்கள் ஆசீர்வாதம் ரொம்ப வலிமையானது. என் பேர் பசுபதி ராஜ். நான் சின்ன வயசில் தெருக்கூத்து பார்க்குறப்போ தெருக்கூத்தில் நடிக்க ஆசைப்பட்டு வாய்ப்பு கேட்டேன். சின்ன பையன் அதில் சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. அந்த ஆதங்கம் ஸ்கூலில் நான் நடிக்க வாய்ப்பு கேட்டு 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது அதுக்கப்புறம் காலேஜ் போயும் நான் தொடர்ந்து அப்படியே நடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வீதி நாடகங்கள், மேடை நாடகங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், இப்போ திரைப்படம் நடிச்சிருக்கேன். இதுதான் என்னுடைய கனவாக இருந்தது அன்னைக்கு சின்ன வயசில், அது இப்போ நிறைவேறிருக்கு. வயசானவங்களை பற்றின படம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னா வயசானவங்க எந்த இதுலேயும் சாதிக்க முடியும், எவ்வளோ பேர் வந்து வயசானவங்க சாதிக்க முடியும். இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே இது மனசில் இருக்கும், யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டில் போய் அவங்களவுங்க பெரியவங்க கிட்ட என்னம்மா சாப்பிட்டியா, என்னப்பா சாப்பிட்டீங்களா, இல்லை பேரம் பேத்திங்க யாருன்னா போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும், என்ன தாத்தா எப்படி இருக்க, என்ன தாத்தா சாப்பிட்டியா, பாட்டி சாப்பிட்டியா கேட்டால் அவங்களுக்கு இருக்க சந்தோஷம் இருக்க பாருங்கள், அது அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. இதை நான் நல்லா உணர்ந்திருக்கேன், ஏன்னா எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அண்டு என்னை சுற்றி இருக்க நிறைய வயசான மக்கள்கிட்ட நான் கேட்பேன் நார்மலாக, என்னம்மா சாப்பிட்டிங்களா, என்ன அந்த ஒரு வார்த்தை தான், பட் நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆறுதலான அந்த வார்த்தைகள் அதை எங்கள் படம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்கள்லாம் படம் மக்கள்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு போய் அவங்களோட பெரியவங்கக்கிட்ட என்னம்மா சாப்பிட்டிங்களான்னு ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை அன்பாக கேட்டாங்கன்னா அதுவே எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு அவார்டாக நான் நினைக்கிறேன். நண்பர் இயக்குனர் வைகரை பாலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆண்டுகால நண்பர்கள். நான் ஒரு நிறையா கவிதை நூல் இதை எழுதிக்கிட்டு இருக்கப்போ என்னுடைய நூலை அவர் படித்து, அவருடைய நூலை நான் படித்து, அப்போலாம் ஃபோன் வசதியெலாம் இல்லை, அப்போ நூலுக்குள் நூல் காதல் ஏற்பட்டு நட்பான ஒரு நட்பு தான் வைகரை பாலன். நிறைய வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வாய்ப்புகளை வந்து உருவாகும் சொல்லி நானும் அண்ணன் கரிகாலன் அவர்களும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக பாலன் அவர்களும் சேர்ந்து, சரி உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, உங்கள்கிட்ட கருத்து இருக்குது, 3 பேர் சேர்ந்து ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம். உருவாக்கி யாரெல்லாம் மேலே முன்னாடி வர்றோமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுப்போம், அப்போ தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும்னு சேர்ந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அந்த கதையை தான் சியான்கள் என்ற ஒரு திரைப்படமாக வந்து
உருவாக்கணும். ஒரு சினிமா மேலே இருக்க ஒரு ஆசையில் வரும்பொழுது பாடல் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் வந்து இயக்குனர் என்னை வந்து நடிகனாகவும் அறிமுகப்படுத்தினார். இந்த நிர்வாக தயாரிப்புன்ற பங்கையும் வந்து கொடுத்தாரு. இந்த படத்தை வந்து வெற்றி படமாக அமைவது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பத்திரிகையும் ஊடகமும் வந்து எவ்வளோ பெரிய ஆளையும் பெரிய ஆளாக்குறதும் முடியும், சின்னவங்களாக்க முடியும். இந்த படம் வந்து வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர், இந்த வருஷம் எண்டில் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல்டான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பேசினாங்க. அது காலில் விழுந்துச்சு, என் காலில் விழுந்துச்சு. அதுவே வந்து இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த துறையில் இருந்திருந்தாலும் நேரடியாக எங்கள் நிறுவனம் மூலமாக வெளியிடப்படும் திரைப்படம் இது. அது முதல் படம் சியான்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் எனக்கு மனதோடு தொடர்பு கூட, அப்படி அப்பா, ஆச்சி, தாத்தா எல்லாம் வந்துட்டு போனாங்க. அவங்களோட என்னோட உறவு எப்படி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கும்போது அது வரைக்கும் நான் திரும்பி பார்க்கல. இத்தனை வருஷத்தில் நான் எப்படி அவங்கக்கிட்ட நடந்திருக்கேன்னு இந்த படம் பார்த்த உடனே நான் யோசித்து பார்த்தேன், நம்ம எப்படி இருந்திருக்கோம்னு. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களோட விளையாண்டுருக்கேன், அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கேட்டிருக்கேன், அவங்க பண்ண சேட்டைகளை நான் ரசிச்சிருக்கேன், அவங்களோட தாய் விளையாண்டுருக்கேன், அவங்களோட பாண்டி விளையாண்டுருக்கேன். எனக்கு வந்து அது சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியை நம்ம இழக்கலை அப்படின்னு. இந்த படம் பார்த்தவங்க எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத ஒரு கணம் நினைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அது உறுதியாக நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த நல்ல படத்தை மக்களின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல மூணு முக்கியமான பங்குதாரர்கள், விநியோகஸ்தர்கள், அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உறுதுணையாக இருக்கிறாங்க. அப்புறம் திரையரங்கு உரிமையாளர்கள், அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அடுத்து முக்கியமான நீங்கள், உங்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி படத்தை தயாரிக்கணும்னு முடிவு பண்ண தயாரிப்பாளர்களுக்கும், இப்படி ஒரு படத்தை இயக்கணும்னு முடிவு பண்ண இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி.